ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் பை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவோட டாபிக். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நியூ டேர்மாக கூட இருக்கலாம். இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ், ஆர் இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்படி சொல்கிற காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுற எபிலிட்டி இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு இருக்குது. ஸோ அது ஏன்னு பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை படிக்கிறதுக்காகவே ஒரு செப்பரேட் சாப்டரே இருக்குது, விச் இஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மெட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெட்டலில் வந்து முக்கியமாக இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்மால் சைஸ். ஸோ இதுதான் ரீசனு. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப ஹைலி சார்ஜாக இருக்கும், சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மெட்டல் அயான்ஸ்க்கு. ஸோ இது ஒரு காரணம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய செவரல் வேக்கண்ட் N-1 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். சரி, அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த மெட்டல் இருக்குல்ல, இந்த மெட்டல் வில் அக்செப்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் சம் ஸ்பீஷீஸ். சில ஸ்பீஷீஸ் கிட்டேருந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும். அப்போ இது எப்படி இருக்கும், எலக்ட்ரான் புவராக இருக்கணும் இல்லையா, ஷார்ட்டேஜ், எலக்ட்ரான் ஷார்ட்டேஜ் இதுக்கிட்ட இருக்கணும். அப்போ தானே இதால் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ரைட். இதுக்கு யாரோ சம் ஸ்பீஷீஸ் எலக்ட்ரான்ஸை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், அதுக்கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். முக்கியமாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு இருக்கணும். ஸோ எலக்ட்ரான் குறைவாக இருக்கிற, எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிற மெட்டல் அயான், ஓகே, எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ் கிட்ட இருந்து. ஸோ இதை வந்து நம்ம லிகான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இதுக்கிட்ட எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, டொனேட் பண்ண முடியும். இதுக்கிட்ட எலக்ட்ரான் ஷார்ட்டேஜாக இருக்குது, இதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இதுக்கு இடம் இருக்குது, தட் இஸ் வேக்கண்ட் N-1 டி ஆர்பிட்டால்ஸ். அது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. இது எலக்ட்ரானை கொடுக்குதா, அப்போ எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜு, மைனஸ் சார்ஜ். அப்போ இது ஹைலி சார்ஜ்னு சொன்ன பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது எலக்ட்ரான் வருது மைனஸு, மெட்டல் அயானுக்கு பாசிட்டிவ். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுமா, ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே, அண்ட் ஸ்மால் சைஸு. அப்போ நிறைய லிகான்ஸ் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இதை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால இதுக்கிட்டேருந்து எலக்ட்ரான் இங்கே டொனேட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை இது ரெண்டும் ஷேர் பண்ணி தே வில் ஃபார்ம் அ கோஆர்டினேட் covalent bond. So what happens? இது ரெண்டும் சேர்ந்து இந்த லிகான்ஸும் மெட்டல் அயானும் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட்னால பாண்டிங் ஈடுபட்டு தே வில் ஃபார்ம் சர்டன் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ரொம்ப எலாபரேட்டாக நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் தனி வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ்க்கு தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்னு பேர். ஸோ வெரி ஸ்பெஷலி தீஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, வை வை பிகாஸ் இந்த மூணு பாயிண்ட் தான். அப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா இது முடிஞ்சிடும். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ எழுத போகிறேன். பார்த்தீங்கன்னா, K4FeCN6 பொட்டாசியம் ஃபெர்ரோ சயனைட், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CO NH3 6 times 3+. சும்மா எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இப்படிலாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நான் எழுதுகிறேன். CU NH3 4 2+, வேறு வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் ரைட்டிங் ஒன்லி அ ஃபியூ, 2-, இது மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸஸ் ஆர் அவைலபிள்.
So these transition elements are capable of forming complex compounds like this. Why? அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி இந்த லிகான்ஸ்ன்னு சொன்னல, இந்த ஸ்பீஷீஸ் அது வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிற எந்த குரூப்பாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா CN-, ஓகே, H2O மாலிக்யூல்ஸாகவும் இருக்கலாம். இது வந்து மாலிக்யூல், இது பாருங்கள் அயான். ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணணும், எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணணும், அப்போ ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகே.